சூரசம்ஹாரம். சூரனை வதம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள். இந்த சூரசம்ஹாரத்தின் சிறப்பு என்ன? நாம எப்படி அன்னைக்கு இருக்கணும்? நமக்குள்ள இருக்கக்கூடிய பொறாமை, பொச்சரி, சூரசம்ஹாரத்தோட சிறப்பு என்ன? நம்ம அன்னைக்கு என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம்? எந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் போகலாம்? எதிரியை நம்ம கூட வச்சுட்டு அந்த எதிரியோட முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டணும். அப்படி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த இது வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த விரதத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கே விமர்சையா கொண்டாடுவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்த சமாதியும் இருக்கு, ரொம்ப வீரியமா இருக்கும் அந்த இடமும். இந்த சூரசம்ஹாரம் அப்படின்றது நமக்குள்ள இருக்கக்கூடிய காமத்தை, நமக்குள்ள இருக்கக்கூடிய மோகத்தை, நமக்குள்ள இருக்கக்கூடிய மத ஆச்சரியத்தை, கோபத்தை, அகங்காரத்தை, கௌரவத்தை, அதாவது தலைகணம்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ரொம்ப சூப்பரா சிறப்பா சொன்னீங்க. சூரசம்ஹாரத்தோட மகிமை என்ன, சிறப்புகள் என்ன அப்படின்னு விரிவான தகவல் கொடுத்ததற்கு. சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட என்ன டாபிக் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கு முந்தைய பதிவு வந்து சஷ்டி விரதம். சஷ்டி விரதத்தின் சிறப்புகள் என்ன, அந்த புராண கதை, முருகர் எப்படி பிறந்தாருன்னு நிறைய விஷயங்கள் வந்து சாய் பாலாஜி நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. சஷ்டி விரதத்தினுடைய நிறைவு நாள் என்ன, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சூரசம்ஹாரம். சூரனை வதம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள். இந்த சூரசம்ஹாரத்தின் சிறப்பு என்ன? நாம் எப்படி அன்னைக்கு இருக்கணும்? நமக்குள்ளே இருக்கக்கூடிய பொறாமை, பொச்சரிப்பு, இந்த மாதிரியான அசுரனை எப்படி இன்றைய தினத்தில் அழித்து ஒரு நல்ல புது மனிதனாய் இருப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். சாய் பாலாஜி அவர்களை சந்திச்சிடலாம். வணக்கம் ஜி. வணக்கம் சார். ரம்ஜெய் புவனேஸ்வரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சிறப்பாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. போன பதிவு வந்து ரொம்ப பெரிய பதிவாகவும் போயிருந்திருக்கும். அது நிறைய விஷயங்கள் அதில் சொல்லியிருந்தீங்க அந்த சஷ்டி விரதத்தை பற்றி. இப்போ நிறைவு நாள் வந்து நம்ம சூரசம்ஹாரத்துக்கு, அந்த சூரசம்ஹாரத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம், பயணிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். சூரசம்ஹாரத்தோட சிறப்பு என்ன? நம்ம அன்றைக்கி என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம்? எந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் போகலாம்? நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி, என்னை இன்றெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜி அவங்களோட அருள்வாக்கு மூலிமா நிறைய பேரோட வாழ்க்கையில் துன்ப துயரங்களை போய்க்கிருக்காங்க. அவங்கள பார்க்குறதோ இல்லை அவங்க கையினால் ஒரு பொருள் வாங்குறதோ அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் பெற்றாலே அவங்க வாழ்க்கை சிறப்புள்ளதாக அமையும். ஸோ அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி, சண்டியின் சக்கரவர்த்தி, புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி, என்னோட குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளோட பொற்பாதங்களை வணங்கி, தத்தகரியானந்த பொட்டு சுவாமிகள்னு சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி, இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவலை பேசக்கூடிய காளி தேவியோட அனுகிரகத்தினால சித்தர் மார்க்கத்தில், சித்தர் வழியில் மணி, மந்திர, ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயங்களை குரு வழிகாட்டுதலில், குருவோட மந்திர உபதேசத்தின் மூலிமா நிறைய பொருட்களை முறையாக கிளென்ஸ் பண்ணி மந்திர உரு கொடுத்து காலடி எடுத்து வச்சாலே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனம் தான் சிருஷ்டி ஒளி. வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில் இதுவரைக்கும் பக்தி சிரத்தையோட நம்பிக்கையோட பொருள் பர்ச்சேஸ் பண்ண எத்தனையோ பேரோட வாழ்க்கை மாறி இருக்கு. அதில் ஒருத்தவங்களா நீங்களும் இந்த பதிவு பார்க்கறதுனால மாறலாம். ஸோ அக்கா கேட்ட அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டி விரதம் அப்படின்னு நம்ம மேற்கொள்கிறோம். இப்போ நமக்குள்ள ஒரு 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 டார்கெட் ஒன்று வைக்கிறோம். இந்த வாழ்க்கையில் நான் இந்த நிலைமைக்கு நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடினமாக உழைச்சிக்கிட்டே வருவோம். ஒரு கிட்ட முட்டை நெருங்கும் பொழுது எப்படி வந்து தண்ணீருக்காக பள்ளம் தோண்டிக்கிட்டே வருவாங்க, தண்ணி கிடைக்கிறது ஒரு 5 அடி தான் இருக்கும், அட போடா இதுக்கு மேலே தண்ணி கிடைக்கல விட்டு போயிடுவான். இன்னொருத்த வருவான், அவன் வந்து சும்மா தோண்டி தான் வைப்பான் அப்படின்னு சொல்லி இப்படி சுரண்டி பார்த்தா கூட தண்ணி புஸ்குன்னு வந்துடும், டக்குன்னு குடிச்சிருவான் அவன். அதே போல விரதத்தை மேற்கொண்டுகிட்டே இருக்கும் பொழுது சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நமக்குள்ள இருக்கக்கூடிய எதிரிகள், துரோகிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய காம, குரோத, மோக, லோக, மத ஆச்சரியங்கள் வெளியில் வரும். நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு பூஜை பண்ற நேரம் தான் வீட்டில் சண்டை வரும், நம்மளோட மைண்டே அப்படியே ஸ்பாயில் ஆயிடும். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட போட அந்த கடவுளை கும்பிட்டாலே நிம்மதியாக இல்லை, வீட்டில் இருந்தாலே நிம்மதி இல்லைன்னு தான் நம்ம விரதம் இருக்கிறோம், வீட்டில் இருந்தால் தான் சண்டை வருதுன்னு தான் நம்ம ஒரு விரதம் இருக்கிறோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி முருகன் வந்து எல்லாரையுமே கிட்டத்தட்ட ஒரு இது பண்ணிட்டார். கடைசியில் அந்த சூரனை தான் அழிக்கணும் அப்படின்ற நிலை வருது. ஆனால் அவன் கேட்ட வரம் வந்து முருகனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஐயோ, தன்னால் வரம் கொடுத்த உங்களால் தான் எனக்கு அழிவு வேணுன்றான். அது எப்படி ஒரு உன்னதமான ஒரு வரம், அவனை எப்படி அழிக்கிறது, அழிக்க முடியாது இல்லையா, யோசிக்கணும், யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மாதிரி நமக்கு சொந்த பந்தங்கள் இருக்கும், நமக்கு நண்பன்கள் இருப்பாங்க, அந்த காலத்தில் அவங்க உதவி இருப்பாங்க, ஆனால் அவங்களே நமக்கு எதிரியாக மாறி இருப்பாங்க.
அது விதி. நம்ம அவங்களே எதிரியா மாறணும், அப்படி கொண்டு வந்து நிறுத்திடும். எந்த இது வந்து நம்மளை தூக்கி விட்டுதோ அதே போட்டு மிதிக்கிற கதைன்ற மாதிரி. எப்படி யானை பாகன் வந்து யானையை வந்து நல்லா குளிப்பாட்டி அவனை மாதிரி அன்பு காட்ட ஆளே இருக்காது. ஆனா அதுக்கு மதம் முடிச்சிருச்சுன்னு சொன்னோம்னா அந்த யானை தூக்கி போட்டு மெதி மெதி மெதிக்குதோ, நம்ம விதி, நம்மளோட கருமா, நம்மளோட மூதாதையை செய்த பாவம், முற்பெரியவர்கள் நம்ம செய்த பாவம், மூதாதையர் கூட சொல்லுவாங்க நம்ம செய்த பாவம், இந்த பிறவில எனக்கு நல்லவனா இறைவன் வந்து கொடுத்துருக்கா. ஆனால் முற்பெரியவர்கள் நான் என்னவா இருந்தேன் எனக்கு தெரியாது. ஆணா இருந்தானா பெண்ணா இருந்தானா என்ன விலங்காம பிறந்த எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ விதியின் காரணமாக இந்த பிறப்பு பகவான் கொடுத்து இந்த பிறப்பின் மூலயமா அவனை அறியறதுக்கும் அவனை கேட்கறதுக்கும் அவனை சொல்றதுக்கும் அவனை பார்க்கறதுக்கும் ஒரு வழியை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எதிரிகள் துரோகிகள் எல்லாமே வெளியே வரும். அப்போ முருகனுக்கும் அதே மாதிரி சூரியனை அழிக்கிறதுக்கு சூரியனோட தம்பிகள் எல்லாரும் முடிச்சாச்சு. கடைசி நாள் நீங்கள் போய் நாளைக்கு வந்து அமுச்சு விட்டார். கடைசி நாள் ஆறாவது நாள் அவர் வரப்போகிறாரு. அப்போ யோசிக்கிறாரு. அப்போது முருகன் வந்து அந்த அம்பாள்கிட்ட வந்து வேலையும் வாங்கியாச்சு இது பண்ணுறாரு. ஆனால் எதிரி இருக்கக்கூடாது, ஆனால் எதிரியும் இருக்கணும், இருக்கவும் கூடாது, இருக்கணும், இருந்தும் இல்லாத நிலைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பண்ணணும். அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா குடுக்குன்னு ஓடி போய் மரமாக நின்றுறான். அப்பா கிடச்சிதுரா சான்ஸ் அப்படின்னு சொல்லி வேலை தூக்கி எய்யறாரு. எய்யும் பொழுது ஒன்று வந்து சேவலாக மாறுது, இன்னொன்று வந்து மயிலாக மாறுது. மயிலை தன்னோட வாகனமாக எடுத்துக்கிறாரு, சேவலை வந்து கொடியாக்கிறார், வெற்றியின் சின்னமாக மாற்றிக்கிறாரு, சேவல் கொடியான் அப்படின்னு பேர். ஸோ எதிரியை நம்ம கூட வச்சுட்டு அந்த எதிரியோட முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டணும். அப்படி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த இது வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த விரதத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல சூரன் என்ன பண்ணான்னா அவங்க அண்ணன் கணேசன் மாதிரி மாறி காட்டுறான். எப்படின்னா முருகனோட அண்ணன் கணேசன், அண்ணம்மா அண்ணன். அப்போ முருகன் கலங்கிற அந்த தடுமாட்டம் இதே மாதிரி தான். இப்போ சில நேரங்கள்ல அந்த எதிரி என்ன பண்ணா, அந்த காலத்துல நான் உனக்கு என்னென்னலாம் செஞ்சு காட்டியிருப்பேன் தெரியுமா, இப்போ வந்து நீ இப்படியா அப்படின்னு நம்மளை கலக்க வைக்கலாம். இல்லை நமக்குள்ள இருக்கிற இவ்வளோ நேரம் நம்ம விரதம் வந்துட்டோம், இந்த நேரத்தில் நம்ம இருந்தானே நம்ம போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு தோணும். ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சூரிய சம்ஹாரம் நிறைய கோவில்களில் முருகன் கோவிலில் பண்ணுவாங்க, விமர்சையாக பண்ணுவாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நான் திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு போகலான்னு என்னோட ஆசை, அந்த முருகன் அழைச்சார்னா போவேன். ஸோ அங்கே என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முருகனோட முகம்லாம் புள்ளி புள்ளியாக இருக்கும். ஏன்னா அந்த போடுறப்போ அவருக்கு வந்து புள்ளி விழுந்ததா சொல்லுவாங்க, முகம் வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்காது. ஸோ அங்கேயும் விமர்சையாக கொண்டாடுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்த சமாதியும் இருக்குது, ரொம்ப வீரியமாக இருக்கும் அந்த இடமும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போவாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலில் போவாங்க, எல்லா இடமும் கூட்டமாக இருக்கும். ஸோ இன்னொரு வழி ஒன்று இருக்குது, என்ன வழின்னு கேட்டிங்கன்னா வீட்லேயே உட்காந்து லைவில் இறைவனை அந்த இது பண்ணுறது பார்த்துட்டு நம்ம வீட்லேயே உட்காந்து பூஜை பண்ணினும் பண்ணலாம், இது தப்பும் கிடையாது. எதனாலனா எந்த ஒரு இடத்துக்கு போனோம்னாலுமே நம்ம முதலே சொன்ன மாதிரி அவங்க அழைச்சா தான் போக முடியும். இந்த விரதம் இருக்கிறது இந்த பூஜை பண்ணுறதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கடவுள் எங்கேயுமே கிடையாதுங்க, நமக்குள்ள தான் இருக்கிறாங்க, சத்தியமான உண்மை அதுதான். இந்த புராணங்கள் இதிகாசங்கள்லாம் என்ன சொல்ல வருதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு ஒழுக்கமான ஒரு நெறியை பின்பற்றி அதன் மூலமா நம்ம போகும் பொழுது நம்மளும் நல்லா இருக்கலாம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்மளோட பெயர் புகழ் வந்து வானத்தில் நோக்கி இருக்கும். அதாவது நம்மளோட முப்பாட்டனார் யாருன்னு கேட்டீங்கன்னா முருகன் தான் சொல்லுவாங்க, தமிழ் கடவுள் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு யூனிக்கான ஆயுதமாக வந்து வச்சிருந்திருந்தாரு, அதுதான் வேல் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண் வழிபாடு, தாய் வழிபாடுன்றது அதுதான் காளி கொற்றவை இது தவ்வை இது மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதுதான் வந்து முருகன் சொல்லுவாங்க. ஸோ முருகன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்றியமையாத ஒரு கடவுள் தான். ஸோ அதனால் இந்த சூர சம்ஹாரம் அப்படின்றது நமக்குள்ளே இருக்கக்கூடிய காமத்தை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய மோகத்தை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய மத ஆச்சரியத்தை, கோபத்தை, அகங்காரத்தை, கௌரவத்தை, அதாவது தலைகணம்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணத்துக்கு கூட சில பேர் மரியாதை கொடுக்க மாட்டாங்க, அன்னத்துக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த சாப்பாடுக்கு இந்த ரெஸ்பெக்ட் கொடுக்காதவங்களுக்கு தான் இந்த விரதத்தில் காட்டுவாங்க, பாரு சாப்பிட முடியலன்னா கஷ்டம், அந்த ஒரு பருக்க சாப்பாடு கூட வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும் அப்படின்றதோட தத்துவம் தான் விரதம் இருக்கிறது ரீசனு. அதே போல தண்ணீர் அருந்தாம ஏன் விரதம் இருக்கணும்னா சில பேர் தண்ணியை வேஸ்ட்டாக ஊற்றுவாங்க, சொட்டிக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் இல்லங்கள், அதனால தான் அந்த தண்ணீர் கூட அதே மாதிரி இது பண்ணுவாங்க. அதே மாதிரி மிளகு ஏன் சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மிளகு வந்து காரம், ஆனால் வயிற்று புண்ணாக ஆட்டும், குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க, ஆனால் காரம் வயிற்று புண்ணாக ஆட்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு ஆன்மீக இது இருந்தாலுமே அதில் வந்து ஒரு சயின்ஸும் இருக்குது. ஸோ நம்மளது வந்து மதம் கிடையாது, நம்மளது வந்து வாழ்க்கை. இருந்தாலும் ஏன் இருக்கேன்னு யாரும் கேட்க போகிறது இல்லை, இல்லைனாலும் யாரும் இல்லைன்னு கேட்க போகிறதில்ல. இந்த பதிவை பார்த்து நான் இருந்தேன், நான் நல்லா இருந்தேன்றதையும் நீங்கள் கமெண்டில் கொடுக்கலாம். இந்த பதிவை பார்த்து நான் வந்து இப்போ இருக்க போகிறேன் அப்படின்றதும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். இல்லைங்க நான் இந்த கோயிலுக்கு போனேங்க, நாங்கள் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா
நான் ஒரு விரதம் இருந்து அந்த சூர சம்காரம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. எங்கள் வீட்டில் சொன்னாங்க, நீலாம் இருக்க மாட்டாடா. ஆனால் ஐராகமாக நான் இருந்தேங்க. ஆனால் நான் அதையும் சொல்கிறேன், விரதம் இருந்து முருகனை போய் பார்த்தேன், வாழ்க்கையில் நிறைய சேஞ்ச் ஓவர் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு நீங்கள் சொல்கிறீங்க சார், இதை பண்ணால் நல்லா இருப்பீங்க, அதை பண்ண, எல்லா விஷயமே வாழ்க்கையில் மாற்றக்கூடிய ஒரு விஷயம்தான். நாங்கள் பயனடைஞ்சு எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் இருப்பாங்க, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸில் எப்படி இவங்களெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாத ஃபேமிலி மெம்பர்ஸ், அந்த மாதிரி ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலராக எந்த பொருள் வந்தாலும் வாங்குற கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்து ஃபீட்பேக் எடுத்து அதுக்கப்புறமேட்டு அந்த வீடியோ போகிறோம். இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேங்க, 8x8 சங்கு இது பண்ணோம், சங்கு வந்து பண்ணோம். வீடியோ பார்த்த நிமிஷம் நேரில் இருக்கிற கஸ்டமர் 2 வாங்கிட்டாங்க, இருக்கிற மீதி வந்து 6 கஸ்டமர் 6 பேர் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறாங்க, சார் நான் அப்பயே சொன்னேன் ரெடி பண்ணி தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு. அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அந்த மாதிரி இந்த விஷயங்கள் சில நேரங்களில் நம்ம சுய பரிகாரங்கள் சொல்லுவோம், சில நேரங்களில் விரத முறைகள் சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இந்த விஷயம் இன்னார் மூலியமாக இப்போ நீங்கள் கேட்குறீங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்கலன்னா நான் இதை சொல்ல போகிறதில்லை. நேரில் வரவங்க என்ன கேட்குறாங்க நான் சொல்கிறேன், இல்லைன்னா சொல்ல போகிறதில்ல. சில நேரங்களில் நமக்கு அனுகிரகமும் ஆசையும் இருக்கும் பொழுது இந்த காணொளி மூலிமா உங்கள் வாழ்க்கை மாறணும்னு இறைவன் எழுதப்பட்டிருக்கலாம். அது வந்து உங்களுக்கு காதுகளில் விழணும், நீங்கள் இருக்கணும். அதனால் வைராகியத்தோட இந்த 6 விரதம் இருங்க, இல்லை 7 திருக்கல்யாணம். இப்போ கல்யாணம் எதுக்குன்னா, இந்த 6 விரதம் இருந்துகிட்டே வந்தாங்க இல்லைங்களா, அப்போ வந்து சரியாக சாப்பிடாமல் விரதம் இருந்துப்பாங்க. 7 கல்யாணம் பண்ணா கல்யாணம் சாப்பாடு பார்த்துருக்கீங்களா, தடபுடலாக இருக்கும். அறுசுவை உணவையும் சாப்பிட்டு திருப்தி அந்த 7 கிடைக்கும். ஸோ சூரனை வதம் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பாருங்க, தீபாவளி திருநாள் எப்படி ஒரு அசுரன் அழிஞ்சான்னு சொல்லி சந்தோஷமா பட்டாசு வெடிச்சுக்கணும். அந்த மாதிரி நம்ம கூட இருக்கிற அசுரர்கள், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வியாதிகள் போதுன்ற நம்பிக்கையோட நம்ம பண்றோம். அதே போல நமக்குள்ள இருக்கிற விஷயங்களை கொய்தெடுத்து நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் இந்த 6 விரதம் இருந்து 7 திருக்கல்யாணத்தை பார்த்து இந்த வயிறார சாப்பிடுங்க. அந்த 6 சரியா விரதம் இல்லாதவங்க கூட 7 வயிறார சாப்பிட்டு இது பண்ணிக்கோங்க, விரதத்தை வந்து பூர்த்தி பண்ணணும். ஸோ கல்யாணத்தை பார்த்துக்கப்புறம் பூர்த்தி பண்ணோம், இல்லைன்னா வீட்டில் முருகன் வள்ளி தேவானை இருக்கிற படத்துக்கு நல்ல தூப தீபம் காட்டி ஆர்த்தி காட்டி நல்ல தலை வாழையில் போட்டு வட பாயசம்லாம் பண்ணி நல்லா சாப்பிட்டு உங்கள் உடலை நீங்கள் பாருங்கள். அதாவது உடம்பு இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய முடியும், தெம்பு இருந்தால் தான் வேலை செய்ய முடியும், செவு இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். அந்த மாதிரி இறைவனுக்கு நம்ம ஒரு விரதம் இருக்கோம்னா நம்ம உடம்பை வந்து பலப்படுத்துது. எப்படி வந்து கல்லில் வந்து உளி தட்டி 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 அந்த உளியை வந்து வச்சு அந்த கூர்மையான உளியினால ஒரு இறைவனோட விக்கிரகத்தை பண்ண முடியுமோ, நம்ம விரதம் அதுக்கப்புறம் இறைவனோட பேர் நாமங்களை சொல்லி நம்மளோட விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து செதுக்கி 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 இறைவனின் திருப்பாதத்தை அடைஞ்சு நம்ம வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம உதவி பண்ணியிருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் மற்றவங்க எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளால் பயனடைகிறாங்க, எப்படி வந்து ஒரு மரம் வச்சு விட்டுறோம், அந்த மரத்தோட நிழல் நம்மளுக்கு இதுவாகுது, அதே மாதிரி அந்த பூச்சிகளுக்கும் பறவையினங்களுக்கும் இதுவாகுது. அந்த மாதிரி நம்ம மற்றவங்களோட வாழ்க்கையில் இது பண்ணணுன்றது தான் இந்த விரதத்தோட கான்செப்ட். ஸோ எதிரியை கூட பக்கத்தில் வச்சுக்கிடணும், எதிரிக்கும் நன்மையை பயிர்க்கணும், எதிரியும் ஒரு வாழ்க்கையை கொடுக்கணுன்றது தான். அவன் வேலையை அவன் பார்க்கட்டும், என் வேலையை வாங்கட்டும் அப்படின்ற மாதிரி கடவுள்கிட்ட கேட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். நிச்சயமாக ரொம்ப சூப்பராக சிறப்பாக சொன்னீங்க. சூரசம்ஹாரத்தோட மகிமை என்ன, சிறப்புகள் என்ன அப்படின்னு விரிவான தகவல் கொடுத்ததற்கு நன்றி. இந்த சூர சம்ஹாரத்தையும் இந்த கந்தசஷ்டி விரதத்தையும் நீங்களும் உங்கள் இல்லங்களில் இருந்து சிறப்பானதொரு வாழ்க்கை உங்கள் எல்லாருக்கும் அமையட்டும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நல்ல அருமையான தகவல் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி பல அபூர்வ விஷயங்களும் நிறைய ப்ராடக்ட்ஸை பற்றின விஷயங்களும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Do you